ஹோண்டாவோட நியூ மாடல் 190cc கஃபே ரேசர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 190cc கஃபே ரேசர் பைக்கை பொறுத்த வரைக்கும் 165,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த CB190SS அப்படிங்கிற நியூ மாடல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கஃபே ரேசர் டிசைன் பேட்டர்னில் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 190cc பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யமஹாவோட MT15க்கும் அதே சமயம் NS200க்கும் ரைவலா லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த CB190SS பொறுத்த வரைக்கும் டிசைன் ரொம்பவே தாறுமாறா இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த பைக்கோட டாப் ஸ்பீட், இனிஷியல் பிக்கப், கம்ஃபர்டபிள், சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த CB190SS அப்படிங்கிற கஃபே ரேசர் பைக்கை பொறுத்த வரைக்கும் 165,000 ரூபா எக்ஷோரூம் பிரைஸ் இல்லாட்டி அதுக்கும் கம்மியான எக்ஷோரூம் பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ 190cc கஃபே ரேசர் அதுவும் ஹோண்டா கிட்ட இருந்து நமக்கு இவ்வளோ கம்மியான பிரைஸ்ல லான்ச் பண்றாங்க அப்படிங்கும் போது டெஃபினட்டா வேல்யூ ஃபார் மணியான பைக்கா இருக்கும். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா 190cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve DOHC இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பார் அப்படின்னு பார்க்கும்போது 18.7 horsepowerம் 15.3 Nm வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 6-speed கியர்பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சர்க்குலராக கொடுத்துருக்காங்க. நியூ கிளஸ்டர் அப்படின்னு சொல்லாம் போது ஒரு யூனிக்கான ஒரு கிளஸ்டராக இருக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பைக்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இந்த பைக்கில் சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெயில் லாம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பைக் பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமான ஒரு மோட்டர் சைக்கிளாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்டில் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு பெஸ்டான ரைடிங் ஃபீல் வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த பைக்கோட ஹேண்டில் பார் அப்படின்னு பார்க்கும்போது அப்ரேட்டான ஹேண்டில் பாராக இருக்கு. சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட்டான டக் அண்ட் ரோல் சீட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்எஸ்ஆர் மாடலில் நம்ம பார்க்குற மாதிரி. ஸோ இதோட டெயில் செக்ஷனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சைட்ஸ்ல அங்கே எக்ஸாஸ்ட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கு, அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட அந்த இன்ஜின் பார்ட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி ஃப்ரண்ட்ல மட்கார்டாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிளாக்ல கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான ஒரு 190cc நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக தெரியுது அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 12 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்ம ஓரளவுக்கு லாங் ரைடும் எடுத்துகிட்டு போகலாம், சிட்டியில் டிராஃபிக்லேயும் ரைட் பண்ண முடியும். மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 35-42 km/liter மைலேஜ் கொடுக்க முடியும் இந்த பைக்கால் அப்படிங்கிறது தான். டாப் ஸ்பீட் டெஃபினட்டாக 140+ இந்த பைக்கால் தாராளமாக போக முடியும். ஏன்னா DOHC மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க, 4-stroke 4-valve இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கோட பார் அண்ட் டார்க்கும் அதிகமாக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல அப்ரேட்டான ஹேண்டில் பாராக இருக்குது, ஃப்ளாட்டான சீட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபேமிலிக்குமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்கும். இதோட டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 17-inch alloy wheels தான் யூஸ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெஸ்ட்டான விஷயம் 2024 லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக ஹோண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் 190cc இருந்தாலுமே இதோட டிசைனாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன்ஸ், டெக்னாலஜி, ப்ரீமியமான அந்த லுக், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 400cc 450cc இருக்கிற மாதிரி லைட்டிங் செக்ஷனும் எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்காக இருக்குது. அப்ரேட்டான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டியூவல் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். இந்த பைக்கை பற்றினா உங்களுடைய காமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ குட் டே.